ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் நிவேதா. இன்றைக்கு என்ன பார்க்க போறோம் என்றால், ஆண்மை குறைவு பிரச்சனைகளுக்கு தீர்வு தரும் ஜாதிக்காய். ஜாதிக்காய் உடலில் ஒருவித போதையை ஏற்படுத்தி பாலுணர்வை தூண்டுகிறது. ஜாதிக்காயை ஊறுகாய் போலவோ சூரணமாகவோ செய்து சாப்பிடலாம். ஜாதிக்காயை லேசான சூட்டில் நெய்யில் வறுத்து இடித்து பொடியாக்கி வைத்துக் கொள்ளவும். 5 கிராம் சூரணத்தை காலை மாலை பசும்பாலில் காய்ச்சி குடிக்கவும். இது ஆண்மை குறைவை போக்கும், நரம்பு தளர்ச்சியை போக்கும், நீர்த்து போன விந்தி கெட்டிப்படுத்தும், விந்தில் உயிரணுக்களின் உற்பத்தியை அதிகரிக்கும். ஜாதிக்காயில் எளிதில் ஆவியாகும் எண்ணெய் 15% உள்ளது. ஜாதிப்பத்திரியிலும் எளிதில் ஆவியாகும் எண்ணெய்கள் உள்ளன. இவை ஜாதிக்காயில் காணப்படும் அதே எண்ணெய் வகைகள் என்றாலும் இவற்றில் மெட்ரிஷன் அதிக அடர்த்தியாக உள்ளது. ஜாதிக்காயை சந்தனத்துடன் அரைத்து பருக்கள் மீதும் முகத்தில் உள்ள கரும் தழும்புகள் மீதும் பூசி வந்தால் அது நாளடைவில் மறையும், முகம் பொலிவடையும் என்று கூறுகிறது சித்த மருத்துவம். ஜாதிக்காயினை அரைத்து தயாரித்த பசை, தேமல், படை போன்ற தோல் வியாதிகளில் பயன்படுத்துகிறது. அம்மை நோயின் போது ஜாதிக்காயை சீரகம், சுக்கு போன்றவற்றை பொடி செய்து உணவிற்கு முன் சிறிது எடுத்துக்கொண்டு வந்தால் அம்மை கொப்பளங்கள் தனியும். ஜாதிக்காய் அதிகம் சாப்பிட்டால் மலச்சிக்கல் உண்டாகும் என்பதையும் கருத்தில் கொள்ள வேண்டும். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் நிவேதா. நன்றி.